ஒரு பவுலில் ஒரு உருளைக்கிழங்கு கிரேட் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு பீஸ் இஞ்சியை கிரேட் பண்ணி போட்டுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு பிரெட்டை தண்ணியில் முக்கிட்டு, தண்ணியில் முக்கினோம்னா சாஃப்ட் ஆகிடும். அப்புறமா இந்த தண்ணியெல்லாம் அப்படியே பிழிஞ்சிடலாம். பிரெட்டை மட்டும் போட்டுக்கலாம். இந்த கப்பால் ஒரு கப்பு அவில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும், நல்லா அமுங்கணும். அதையும் இதில் போட்டுருக்கேன். தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் ஜீரா, 1/4 டீஸ்பூன் தனியா பவுடர், உருளைக்கிழங்கு போட்டிருக்கிறதுனால 1/4 டீஸ்பூன் ஓமம் போட்டுருக்கேன். ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுருக்கேன். ஒரு ஸ்பூன் எலுமிச்சப்பழம் ஜூஸ் பிழிஞ்சுக்கலாம். தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அமுக்கி பிசையணும். ஏன்னா அவுள் இருக்கு இல்லைங்களா, அவுள் வந்து நல்லா மேஷ் ஆகணும். காரம் கம்மியாக இருக்குது, அதனால 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுருக்கேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கட்லெட் ஷேப் கொடுக்கலாம். இப்படி அமுக்கிடலாம். இந்த மாதிரி சைஸ் பண்ணிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம். நம்ம பண்ணியிருக்கிற கட்லெட்ஸை இது மேலே இப்படி வைக்கலாம். ஆயில் வேணும்னா 1 ட்ராப் விட்டுக்கோங்க, இல்லைன்னா ஆயில் இல்லாமல் கூட நம்ம இதை பண்ணலாம். மூடி போட்டு சிம்மில் வேக வைக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 ட்ராப் கூட நம்ம எண்ணெய் விட்டுக்கல. திருப்பியும் கவர் பண்ணி வேக வச்சிடலாம். நம்ம இதில் 1 ட்ராப் கூட எண்ணெய் விட்டுட்டல. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம்.